கொடைக்கானலில் பெய்த மழையின் காரணமாக பழனி வரதமா நதி அணை நிரம்பியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஈஸ்வரன். ஈஸ்வரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பழனி கொடைக்கானல் சாலையில் அமைந்துள்ளது இந்த வரதமா நதி நீர்த்தேக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த நீர்த்தேக்கம் கோடை காரணமாக தற்போது நிறைந்து துவங்கியிருக்கிறது. இந்த வரதமா நதி நீர்த்தேக்கம் 67 அடி உயரம் கொண்ட நீர்த்தேக்கமாக உள்ளது. இந்த அணையிலிருந்து பாசன வசதியாக ஆயக்குடி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள 2000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த சில வாரங்களாகவே கொடைக்கானல் பகுதியில் கோடை மழையானது அவ்வப்போ கனமழையாக பெய்தது. அதன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு இந்த வரதமா நதி நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவு 67 அடி உயரம் முழு கொள்ளளவை எட்டி தற்போது வலைய துவங்கி இருக்கிறது. அணையிலிருந்து தற்போது தண்ணீர் ஆயக்குடி பகுதியில் உள்ள பெரியகுளம், பாப்பகுளம் உள்ளிட்ட குளங்களுக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறது. நீண்ட வருடங்களுக்கு பிறகு இந்த கோடை காலத்தில் இந்த வரதமான நீர்த்தேக்கமானது தற்போது நிரம்பி இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த வரதமான நீர்த்தேக்கத்திலிருந்து ஆயக்குடி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த நீர்த்தேக்கமானது உள்ளது. இந்த நீர்த்தேக்கம் தற்போது நிரம்பியுள்ளது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.